Hi all, welcome to GK Shankar Learning Institute. So group 2, 2A mains related ah namba topic wise videos paathutirukkom. Inniki current affairs la irundhu oru topic paakalam. Manar keni seyali indha app tamilaga arasu dhaan arimugapaduthi irukranga. Indha app pathi first descriptive ah paathittu adukaprama question type la eppadi approach pannalam solittu paakalam. So indha app vandu yaarukaga tamilaga arasal arimugapaduthapattirukana school students. So, பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தமிழக பள்ளி கல்வித்துறை தான் இந்த ஆப்பை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த ஆப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1 முதல் 12 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாநில பாடத்திட்டம், ஸோ ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லேருந்து டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துட்டு இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் வந்துட்டு ஒரு பாடத்தை அப்படியே மக்கப் பண்ணி பரீட்சை எழுதாமல் நல்லா புரிஞ்சு பரீட்சை எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப் வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஆப்பில் 1 முதல் 12 வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ வந்துட்டு இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையாக பள்ளி புத்தக பாடங்களை ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்பில் கொடுக்கக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஆகியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப் பற்றி நம்ம டிஸ்கிரிப்டிவாக 1 by 1 பார்க்கலாம். நாட்டிலேயே முதன்முறையாக பள்ளி புத்தக பாடங்களை காணொளி வடிவத்தில் தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸோ இந்தியாவிலே பார்த்திங்கன்னா முதல் முறையாக பள்ளி புத்தக பாடங்களை காணொளி வடிவத்தில் தமிழக அரசு தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதை அறிமுகப்படுத்தியதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாநில கல்வி முறையில் உயர்தர மின்னணு பாடங்களை உருவாக்கவும், அதே போல் வகுப்பறைகளை மேம்படுத்தவும், சுவாரஸ்யமானதாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க படிக்கக்கூடிய பாடங்களை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப் வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னன்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்கலாம். தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் காணொளி வாயிலாக அனைத்து பாடங்களின் கருப்பொருளை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் விளக்க படங்களாக உருவாக்கி ஒரு செயலியின் மூலம் கிடைக்கப்பெறும் வகையில் மணர் கேணி செயலி வந்துட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடங்களை வந்துட்டு வீடியோஸாக இந்த ஆப்பில் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இந்த செயலியை 25 ஜூலை 2023 அன்று தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் தொடங்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த செயலி எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 25 ஜூலை 2023. ஸோ தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் இந்த செயலியை தொடங்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பில் பைலிங்குவல் தான் பார்த்திங்கன்னா கண்டென்ட்ஸ் இருக்கும், அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழியிலும் மாநில பாடத்திட்டத்தின் கீழ், ஸோ ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கீழே தான் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாடங்களை 27,000 கருப்பொருளாக, ஸோ 27,000 டாபிக்ஸாக பார்த்திங்கன்னா பிரிக்கப்பட்டு அதற்கேற்றபடி காணொளி வாயிலான விளக்க பாடங்களை உருவாக்க இச்செயலியில் அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த செயலி தமிழக மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஆப் வந்துட்டு யார் உருவாக்கியிருக்கிறாங்கன்னா, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரெயினிங் SCERT தான் உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ வீடியோ விளக்கம் தேவையான பாடங்களுக்கு மட்டுமே வீடியோ பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ இந்த ஆப்பில் மாதந்தோறும் வீடியோக்கள் பார்த்திங்கன்னா பதிவேற்றப்படும். தரவிறக்கம் செய்யும் வசதி முற்றிலும் இலவசம் சொல்லியிருக்கிறாங்க. வீடியோவை நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. 8 நிமிடம் முதல் 40 நிமிடம் வரை வீடியோ வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப் வந்துட்டு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் அது தொடர்பான வீடியோக்கள் வந்துட்டு இந்த செயலியில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மாநில பாடத்திட்டத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையான கணிதம் மற்றும் அறிவியல், ஸோ 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையான கணிதம் மற்றும் அறிவியல் புத்தகங்களில் உள்ள பாடங்களுக்கான காணொளி வந்துட்டு காணொளி காட்சிகள் தமிழ் ஆங்கிலம் பைலிங்குவலில் 2D 3D அனிமேஷன் வீடியோக்களாக பார்த்திங்கன்னா மணற்கினி செயலை வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே
2D, 3D animation video க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க பைலிங்குவல். ஸோ அடுத்தது குறிப்பாக 11-12 வகுப்பில் உள்ள ஒவ்வொரு பாடப்பொருளும் அதற்கு அடிப்படையாக 6 முதல் 10 வகுப்பு வரையான பாடப்பொருட்களுடன் தொடர்புபடுத்தி வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த செயலியை ஒரு பாடம் முடிந்த பின், ஸோ இந்த செயலியில் வந்துட்டு ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா 15 வகையான கேள்விகள் வந்துட்டு கேட்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடாக அந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் 15 questions பார்த்தீங்கன்னா கேட்கப்படும் இந்த ஆப்பில் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாட்டிலேயே முதன் முதலாக ஒரு மாநில அரசு தன்னிடம் உள்ள வல்லுநர்களை கொண்டு உருவாக்கியுள்ள இத்தகைய செயலி இதுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவிலேயே முதல் முதலாக மாநில அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வல்லுநர்களை வச்சு தான் இந்த ஆப்பை உருவாக்கியிருக்கிறாங்களே தவிர்த்து வெளி மாநிலத்திலிருந்தோ வெளிநாட்டிலிருந்தோ யாரையாச்சும் வர வச்சு இந்த ஆப்பை வந்துட்டு உருவாக்கலை. ஸோ இந்த செயலியை கூகுள் ப்ளே ஸ்டோரில் இலவசமாக டவுன்லோட் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் நம்ம TNSCED ஸ்டூடெண்ட்டுன்னு வந்துட்டு சர்ச் பண்ணோன்னா இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2023 மணற்கேணிங்கிற ஆப் வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இது ஃபோனில் மட்டும்தான் நம்ம ஆப்பாக பார்க்க முடியலையா, ஆப்பில் பார்க்க முடியலையா, அதனால் இதை வந்துட்டு 2024 வெப்சைட்டாகவும் பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருந்தாங்க தமிழக அரசு. ஸோ 2024 அன்று மணற்கேணி இணையதளத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருந்தாங்க. ஸோ ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்ததோ அது எல்லாமே வெப்சைட்லேயும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த ஆப் பற்றி டிஸ்கிரிப்டிவாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஆப் பற்றி க்வெஸ்சன் டைப்பில் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்துட்டு டைரக்ட் க்வெஸ்சன் தான். நாட்டிலேயே முதல் முறையாக பள்ளி பாடங்களை காணொளி வடிவத்தில் மணற்கேணி என்ற செயலியின் மூலம் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம், ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு தமிழ்நாடு தான். ஸோ டைரக்ட் க்வெஸ்சனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஆப்ஷன் வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த டைப் பார்க்கலாம். ஸோ டைப் 2 எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டேட்மெண்ட் மாதிரி இதை வந்துட்டு நம்ம க்வெஸ்சனை பார்க்கலாம். மணற்கேணி செயலி பற்றி பின்வரும் கூற்றுகளை காண்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்வெஸ்சனை வாசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இதுக்கான ஆன்சரை வந்துட்டு போடலாம். கூற்று 1, நாட்டிலேயே முதல் முறையாக பள்ளி பாடங்களை காணொளி வடிவத்தில் மணற்கேணி என்ற செயலியின் மூலம் தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. கூற்று 2, இந்த செயலி தமிழ்நாடு மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலால் உருவாக்கப்பட்டுள்ளது. கூற்று 3, இந்த செயலியில் 6 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து பாடங்களும் காணொளி வடிவத்தில் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ கூற்று 4, இந்த செயலி பிரத்யேகமாக தமிழ் மொழியில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ மேற்கண்டவற்றுள் எது எவை சரி? இப்போ நம்ம 4 ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம், இதில் எது கரெக்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், நாட்டிலேயே முதல் முறையாக பள்ளி பாடங்களை காணொளி வடிவத்தில் மணற்கேணி என்ற செயலியின் மூலம் தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸோ தமிழக அரசு தான் மணற்கேணிங்கிற செயலியை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டு. அடுத்தது, இந்த செயலி தமிழ்நாடு மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுவுமே வந்துட்டு கரெக்டு தான். SCERT தான் இந்த செயலியை வந்துட்டு உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 எடுத்துக்கிட்டோன்னா, இந்த செயலியில் 6 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து பாடங்களுக்கும் காணொளி வடிவத்தில் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ 6 முதல் 12 கிடையாது, 1 முதல் 12 வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்கும் பார்த்திங்கன்னா காணொளி வடிவத்தில் இங்கே இந்த ஆப்பில் வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இது வந்துட்டு தப்பு. அடுத்த ஸ்டேட்மெண்ட், இந்த செயலி பிரத்யேகமாக தமிழ் மொழியில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுமே தப்பு தான், பைலிங்குவலில் தான் இந்த ஆப்பில் வந்துட்டு கண்டென்ட்ஸ் இருக்கும். அப்போது இதுக்கான ஆன்சர் வந்துட்டு கூற்று 1 மற்றும் 2 தான் சரி, ஆப்ஷன் A. ஸோ நம்ம இந்த வீடியோவில் மணற்கேணி செயலி பற்றி டிஸ்கிரிப்டிவாகவும் க்வெஸ்சன் டைப்பில் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஆப்பை ஒரு முறை நீங்களும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். மேக் யூஸ் ஆஃப் இட். Thank you.